ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் சாதம். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 3 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் எண்ணெயிலேயே இந்த வாழைக்காயும் பச்சை பட்டாணியும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு முக்கால்வாசி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு முக்கால்வாசி நல்லா வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்து அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.